மாலையும் கையுமா இருக்கிற இந்த நீலாம்பரி இந்த வடநாட்டு படையப்பனை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு செய்யற வேலையை பாருங்க. மாலை எடுத்துட்டு அப்படி ஏர்ல பறந்து வந்து கட்டலான்னு பார்த்தாங்க, ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு. குமுதா, நீ கும்முன்னு இருக்க கேட்டியா? ஒரு ஃபோட்டோ எடுக்கேன். கண்ணன் கன்சிகா மாதிரியே இருக்கு கேட்டியா? இல்லை என்ன, நீ என்னை பெண்டாட்டியை தொட்டு பேசிய மாறுவெல்லாம் கோட்டு. மாப்பிள்ள சிரிக்க, அவர் பண்ணதை நினச்ச கேமராமேன் சிரிக்க, ரெண்டு பேரும் பண்ணதை பார்த்து அந்த பொண்ணு விழுந்து விழுந்தே சிரிச்சிருச்சு. கல்யாண மேடையில் பாஸ்டர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டதும் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு போயிருக்காரு. இவ்வளோ நாள் ரொம்ப பிஸியாக இருந்திருக்காரு போல. And you stand before me this day, you've been joined in marriage to this woman who stands by your side? Vaase, uwaal paase. Inda ponne nee kalyanam pannikko. Magilndiru, magilndiru. Yeah, I do. புது மணப்பெண்ண மணக்கோலத்துல பார்த்த சந்தோஷத்துல மாப்பிள்ள, அதை பார்த்து பொண்ணழ, அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அங்க இடத்துல இருந்த எல்லாருமே அழுதுட்டாங்க. அந்த இடமே சந்தோஷ கண்ணீர்ல மூழ்கிடுச்சு. இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்பம் தோசை அப்படின்னு காமெடியா பேச, அதை கேட்டு புது மணப்பெண் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஒருவேளை புது மாப்பிள அப்பம் தோசை எல்லாம் கிச்சன்ல சுடுன்னு நினைச்சு பார்த்திருப்பாங்களோ. இங்க ஒருத்தரோட முன்னாள் காதலி அவரோட மேரேஜுக்கு வந்து பண்ற கலாட்டாவை இதுல பாருங்க. என் செல்லம் இல்லை, என் டார்லிங் இல்லை, என் கூட வந்துருங்க, நீங்க எனக்கு வேணும், என்னை விட்டு செல்லாதே இந்த நண்பே, வேண்டும் உன் காதல் உண்டு. என்ன நீ எல்லாம் இருக்க முன்னாலே வச்சு சட்டையெல்லாம் பிடிச்சி இழுக்கிய? கட்டினா உன்னதான் கட்டுவேன். பாவம் கேட்டியா, ரொம்ப கரையா, உனக்கு குழப்பம் இல்லைங்கி, நீ பேசிட்டுல இருக்கேன், சட்டையை விடு. நீ அவளையே கெட்டு நான் போறேன். நில்ல, சொல்லியத கேளு, போகாத. நீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க ஒரு கல்யாண மாப்பிள்ள புதுப்பண்ண எடுத்து தூக்கி கறக்குறாரு. இத பார்த்த உடனே வேற ஒரு கல்யாண மாப்பிள்ளைக்கும் ஒரு ஆசை வருது, நாமளும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு. என்ன வருதோ நம்ம பாடி எவ்வளவு தாங்குதோ அதை மட்டும் தான் பண்ணணும், புரியுதா? ரூட்டை மாத்து மச்சான். மேரேஜ்னாலே ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி கொஞ்சம் வெக்கப்பட தான் செய்வாங்க. இங்க ஒருத்தர் மேரேஜ் நடந்தா நடக்கலையான்னு கூட தெரியாத அளவுக்கு வெக்கப்படுறாரு பாருங்க. பாப்பா, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு, சீக்கிரம் வாங்க. இங்க ஒரு கல்யாண பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவங்க பண்றதெல்லாம் பாருங்க. எல்லாரும் பாருங்க, எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், ஐயா சாதிச்சுட்டேன், என் செல்லம்.
கல்யாண வீடுனாலே ஃப்ரெண்ட்ஸோட சேட்டை இருக்க தான் செய்யும். இங்கே மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் என்னடானா, மாப்பிள்ளையோட பேண்ட்லேயே கையை வச்சுட்டாங்க. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். கை வச்சியா?